ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். தமிழ் கேமிங் 007 நான் உங்கள் டிஜி 007 பேசுகிறேன். மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 118 சைனீஸ் ஆப்பை வந்து பேன் பண்ணாங்க. அதில் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பப்ஜி ஆப் வந்து போயிடுச்சு. சரி, பப்ஜி போயிடுச்சுன்னா ஃப்ரீ ஃபயர் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் போகாது. ஆனால் பப்ஜி வந்து சைனா ஆப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சைனா ஆப் கிடையாது. பப்ஜி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவோட ஆப்பு. நார்த் கொரியா தான் அதை டெவலப் பண்ணாங்க. ஆனால் நார்த் கொரியா வந்து பிசி வெர்ஷன் தான் விட்டாங்க. ஆனால் அதை நம்ம சைனாக்கார கம்பெனி டென்சன் கேமிங் என்ன பண்ணானே, வாங்கி இந்த மாதிரி ஃபோனுக்கெல்லாம் விட ஆரம்பித்தா அதனால தான் பேன் பண்ணாங்க. ஏன்னா டென்சன் கேமிங் வந்து முழுக்க முழுக்க ஒரு சைனா கம்பெனி. அந்த சைனா கம்பெனி வந்து வாங்கி ப்ளே ஸ்டோரில் விட்டாங்க. அதனால தான் நம்ம இந்திய அரசு வந்து அதை வந்து தடை பண்ணாங்க. ஓகே, அப்போ நான் பப்ஜி போயிடுச்சுன்னா ஃப்ரீ ஃபயர் போகுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து வேறு, பப்ஜி போன மாதிரி நம்ம ஃப்ரீ ஃபயர் போகாது. எனக்கு என்ன காவடினா, இதில் வந்து 100,000 ரூபா, 1,00,000 ரூபா, 5,00,000 ரூபா, 6,00,000 ரூபான்னு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் காசை ஆட்டையை போட்டு எத்தனை பேர் டாப்அப் பண்ணாங்கன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு கூட 30,000 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணான் பப்ஜியில். கடைசியில் வந்து அவன் மூஞ்சியை எங்கே வச்சுக்கிறேன்னு தெரியாமல் தான் இப்போ இருக்கான் பாவம். இப்போ ஃப்ரீ ஃபயருக்கு அவனும் மாறிதான் ஆகணும். என்ன பண்ணுறது, பப்ஜி போயிடுச்சு, காசெல்லாம் நீங்கள் கேட்கலாம். சரி, பப்ஜி வந்து இந்த மாதிரி நார்த் கொரியா கம்பெனி தான் இந்த மாதிரி சைனாக்கார டென்சன் கேமிங் வாங்கினா அதனால் போச்சு. அந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் யாருமே வாங்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃப்ரீ ஃபயரை உருவாக்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழன் தான், தமிழ்நாட்டுக்காரங்க தான் உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரங்கன்னு அப்படின்னு சொல்ல முடியாது, இந்தியாக்காரங்க. நேபாளில் இருக்கிற ஒரு tamilgaming007 கம்பெனி தான் ஃப்ரீ ஃபயரை உருவாக்குனாங்க. உருவாக்கிட்டு அதை சிங்கப்பூரில் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி வாங்கினாங்க. அதை எடுத்து நீங்கள் கருணாக்காரங்க வாங்கிட்டாங்க. கருணாக்காரங்க வந்து கார்ப்ரேட்டு, அவங்க வந்து ப்ரைவேட்டு, அவங்க வந்து வேறு மாதிரி. அவங்க வந்து ஃபஸ்ட்டு பிரேசிலில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரேசிலில் தான் ஹெட் குவார்ட்டர் இருக்குது. அவங்களும் நார்த் கொரியா தான் இருக்காங்க. ஆனால் ஆர்ஜின் வந்து நம்ம இந்தியா தான். இந்தியாவிலேருந்து தான் அதை ஃபுல்லாக டெவலப் பண்ணி அங்கே போச்சு. அங்கே போய் சைனாக்கார எந்த கம்பெனி வாங்கலாம், அவங்க ப்ரைவேட் கம்பெனி. அந்த நம்ம ஊர்லலாம் இருக்கும்ல அந்த கார்ப்ரேட் கம்பெனி, அந்த மாதிரி ஒரு கம்பெனியை வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம பப்ஜி மாதிரி ஃப்ரீ ஃபயர் வந்து நம்மளை பேன் பண்ணல. ஆனால் ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஃப்ரீ ஃபயர் வந்து இருக்கும் தான், பேன் பண்ண மாட்டாங்க. அப்படி பேன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் காரணம் இருந்துச்சுன்னா அடிட்டிவ் காரணம் தான். ஏதாச்சும் சின்ன பசங்க வந்து அதிகமாக விளாட்றாங்கன்னு சொன்னால் தான் பேன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ ஃபயரை வந்து பேன் பண்ண மாட்டாங்க. நேற்று கூட ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், வாட்ஸ்அப் இதில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து என்ன வச்சுன்னா கேம் ஓவர் பப்ஜி, ரிஸ்க் பப்ஜி அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அதுக்கு வந்து பப்ஜி விளையாடுற நிறைய பேர் இருந்துட்டு பப்ஜி போன மாதிரி கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் போகும்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் போகாது, பப்ஜி தான் போகும். இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன நினைக்கிறேன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் கொடுத்துருங்க வீடியோக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான டவுட் இருக்குது, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நம்ம சேனலில் எவ்வளோ தப்பி தவறி அடித்து பிடிச்சி 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. இந்த 500 சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலாக என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் ஸ்பெஷல் வீடியோ போடலாம். நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ஐடியா வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் 2-3 ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு, இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஒன்று வந்து உங்கள் நீங்கள் கமெண்ட்டை வந்து நான் இது வரைக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணதெல்லாம் நான் உங்கள் முன்னாடி படிப்பேன். நான் ஏற்கனவே படிச்சுட்டேன், அது உங்கள் முன்னாடி படிக்கிறதில்ல. அது படிக்கிற மாதிரி போடலாமா இல்லை வேறு எதை மாதிரி போடலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம யாருக்காச்சும் ப்ராங்க் கால் பண்ணலாமா, யூடியூப் சேனல்காரங்களுக்கு ப்ராங்க் கால் பண்ணலாமா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று உங்கள் ஐடியா சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க காய்ஸ். ஓகே, அவ்வளோதான் காய்ஸ் இன்றைக்கி வீடியோ. நாளைக்கு என்ன வீடியோ பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க 500 சப்ஸ்கிரைபருக்கு. ஓகே காய்ஸ், பாய்.